வெல்கம் டு நீயா நானா பொங்கல். கடந்த வாரம் ஒளிபரப்பான நீயா நானாவில் வந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் பேசுனாங்க. அதில் வந்து கீர்த்திங்கிற ஒரு பொண்ணு பேசுனாங்க. உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ண போறோமா? பண்ணுங்க. என்ன பண்ணுங்கண்ணா? பண்ணுங்க மிஸ். உங்க பொண்ணு இந்த மாதிரி ஒழுங்கா படிக்க மாட்டேன்றா, சொல்ற வேலையை எழுதிட்டு வர மாட்டேன்றா. உடனடியா வந்து நீங்க ஆசிரியரை வந்து நீங்க சந்திக்கணும். இப்போ அவங்க வருவாங்க, திட்டுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதோட எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இந்த ஷோ ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, என்ன சொன்னாங்க, பேசுனது, நீங்க எவ்வளவு ஆசையா பேசுனீங்க, என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்துச்சு? என்கிட்ட நல்லதான் பேசுனேன்னு சொன்னாங்க. ஆனா எங்க அம்மா கிட்டதான் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் ஹார்ஷா பேசினா அப்படின்னு சொன்னாங்க. இப்படி பேசிருக்க கூடாது, ரூடா சாஃப்டா பேசிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஊரு? நாங்க இருக்கிறது வந்து மாத்தூர். ஆனா நான் பிறந்தது வந்துட்டு அங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா அது ஒரு கேர்ள்ஸ் பேசும்போது மட்டும் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டான். பொண்ணுங்களை மட்டும் ட்ரோல் பண்ணா நினைக்கிறீங்களா? ஸ்பெசிஃபிக்கா அப்படி இல்ல, எல்லாரையுமே ட்ரோல் பண்ணாங்க. ஆனா பாய்ஸ் ஓட கேர்ள்ஸ் ரொம்ப மோசமா இருந்து ட்ரோல் போட்டது. ஏன் அப்படி பண்றாங்க நினைக்கிறீங்க? அதான், அது அப்போத்துல இருந்தே கேர்ள்ஸ் மட்டும் எப்படி சொல்றது, கொஞ்சம் அடக்க உடக்கமா இருக்கும் அப்படி சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்கணும். அதான் உங்களுக்குமே அந்த கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு. நீங்க திமிரா நடந்துக்கிறீங்க, அடக்க உடக்கமா இல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? எனக்கு அப்படி இருந்தாலே பிடிக்காது. எங்க வீட்லயே பாய்ஸ் கேர்ள்ஸ் பிரிச்ச பிடிக்காது. எல்லாருமே ஈக்குவலா நினைக்கணும் அப்படிதான் சொல்லுவேன். வீட்டுல பிரிப்பாங்களா அப்படி? அவனுக்கு ஸ்ட்ரைட்டா நான் கால் நீட்டிட்டேனா அந்த மாதிரி நீட்ட கூடாது, பொண்ணு நீ அப்படின்வாங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது. ஆமா, அது அதுனா பொண்ணு இப்ப அவன் நீட்டுறப்ப அவனை எதுவும் சொல்ல மாட்டேங்கே அப்படின். ஓகே, இதே தான் வெளியே இருக்குன்னு சொல்றீங்க. இந்த ட்ரோல் பண்ற விஷயத்துல கமெண்ட்ஸ் பண்ற விஷயத்துல இந்த இது பார்க்க முடியல. நீங்க இதே ஒரு பையன் நீங்க பேசுறதா, ஒரு பையன் பேசுறதா இவ்வளவு கமெண்ட்ஸ் வந்திருக்காது? அவள்தான் அது ஓல்ட் பாய்ஸ் அப்படியே குறிச்சு சொல்லிருப்பாங்க. அது உங்க வீட்டுல எத்தனை பசங்க? நீங்க ரெண்டு பேர். நீங்க இந்த மாதிரி டைம்ல பேச விட்டுருக்க மாட்டார் மோஸ்டா. யாரும் பேச விட்டுருக்க மாட்டாங்க சொல்லுங்க. சொந்தக்காரங்க, சொந்தக்காரங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாரு. என் பொண்ணு அப்படியே சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்களா? எல்லாமே கிடைக்கும். கேட்டு இப்போ வீட்டில் சாப்பாடு இருந்தாலுமே எனக்கு அது வேணாம், இன்னொன்று தான் வேணாம், அதுதான் கிடைக்கும். அப்போ வாங்கிட்டு வந்துடுவாரு. ஆமாம், எல்லா டைமுமே விளையாடிட்டு தான் இருக்கும். அப்போ ஓட சொல்லு. வேலைக்கு போயிட்டு வந்துட்டா ஈவினிங் தான். இப்போ காலையில் எழுந்து அவரே கூட்டு போயிட்டு சாக்லேட் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அது மிஸ் பண்றீங்க. அப்பா என்ன என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்பா டிரைவர். டிரைவர். எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க அவள்தான் இவங்க அவள்தான் ரோட்டில் தான் நிற்பாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அது எப்படி அப்படி சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நானும் என் அண்ணன் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நீ வேலைக்கு போகணும் அப்படிலாம் பிளான் போட்டு கொஞ்சம் பரவாயில்லாம போயிட்டு இருக்கு. பிளான் போட்டீங்களா? ஆமா. எப்படிலாம், என்ன பிளான் போட்டீங்க? ஃபஸ்ட்டு அவன் காலேஜ் எப்படி இருந்தாலும் நான் காலேஜ் போனோடனே ஃபஸ்ட் டேவே பார்ட் டைம் ஜாப் செஞ்சிடணுன்ட்டு பிளானு. யாரு? நான். அவனுக்குமே அதான் பிளான். அவனும் பார்ட் டைம் ஜாப்லாம் நிறைய போனான். அப்படியே படிச்சுட்டு அங்கே அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எங்களோட பர்சனல் திங்ஸில் வாங்குறதுக்கு ஒரு திங்ஸ் வாங்குறதுக்கு போகிறதுக்கு சேர்த்து வைக்கிற காசு தான். ஏதோ பெரிய விஷயம்னா தான் எங்கள் அம்மா கிட்ட போகும். நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? நான் வந்து காலேஜ் போனோடனே பார்ட் டைம் ஜாப் போயிடுவேன். பார்ட் டைம் ஜாப் போனோம் முடிவு. இப்போ அம்மா அதுக்கு முன்னாடி வேலைக்கு போனாங்களா? ஆஹா, இல்லை இப்போதான், கொஞ்ச நாள் முன்னாடி தான் போனாங்க. அப்பா இறந்த பிறகு அப்படியே நீங்க நல்லா படிக்கணும் இல்ல? நீங்க வந்து இந்த ஸ்கூல்ல இந்த சேட்டை எல்லாம் பண்ணக்கூடாது இல்ல? அது ஒரு சைடு. நான் படிக்கவும் செய்வேன், இதுவும் பண்ணுவேன். எத்தனை ரேங்க் எடுப்பீங்க? என்ன மாதிரி ஸ்டூடண்ட் நீங்க? 1 to 5 குள்ள வந்துருவேன். 1 to 5 ரேங்கா? எத்தனை ஸ்கூல்ல எத்தனை கிளாஸ்ல எத்தனை பேர்? கிளாஸ்ல 68.
65 பேர்ல ஒரு 5 ரேங்க்ல எடுக்கிற பொண்ணு, படிக்கிற பொண்ணு. ஆக்சுவலா நீங்க என்ன பிளான், ஃபியூச்சர் பிளான் என்ன உங்களுக்கு? போலீஸ்னா பிடிக்கும், கவர்மெண்ட் ஆபீசர் அப்படிலாம் பிடிக்கும். ஏன் அப்படி பிடிக்கும், என்ன என்ன அதில் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அதில் நிறைய ரெஸ்பெக்ட் தான் எனக்கு அதில் பிடிக்கும். நீங்கள் அந்த ஷோலையும் அதே தான் சொன்னீங்க, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் தான். ஏன் எங்கெல்லாம் உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது நினைக்கிறீங்க? சொசைட்டிலாம், ஸ்கூலில் மட்டும் கேட்கல, மொத்தமாக இன் ஜென்ரலாக ஒரு இப்போ ஒரு 15, 16, 16 வயசு ஆகுதுல்ல உங்களுக்கு, 17 வயசு ஆகுதுனா, எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? பஸ்ஸில் தான் மோஸ்ட்டாக. பஸ்ஸில் வந்துட்டு கேர்ள்ஸ் ஒரு ஸ்கூல் பசங்க நிற்கிறாங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. அந்த குடிச்சிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரக்ஸில் தான் வருவாங்க நிறைய பேர் பஸ்ஸில். அது எதுவும் கேட்க முடியாதா? கண்டக்டர் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டிங்களா, இல்லை எதுவும் பண்ண முடியாதா? இல்லை, அவங்க பண்ணுறதும் தெரியாது, சைலண்டாக இருக்கும். நாங்களாம் சவுண்டு கொடுத்தா தான் எல்லாருமே வந்து கேட்பாங்க. அப்படி பண்ணியிருக்கீங்களா, சவுண்ட்லாம் கொடுத்துருக்கீங்களா, நீங்கள் வரட்டி அடிச்சிருவீங்களா? சொன்னேன், கண்டக்டருக்கு இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் பிடிச்சி நெக்ஸ்ட் ஸ்டாப்ல இறக்கிட்டார். இந்த பக்கம் நான் வீட்டிலலாம் சொல்ல மாட்டேன். அது வந்து வீட்டில் நடந்து பஸ்ஸில் நடக்கிறதுலாம் வீட்டில் சொல்ல மாட்டேன் நான். இன்னும் உங்களை பொறுத்தவரையும் பஸ்ஸில் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ரெஸ்பெக்டபுளாக நடந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஸ்கூல் யூனிஃபார்ம்னாலே அது மதிப்பாங்கன்னு வாங்க, ஆனால் மதிக்க மாட்டாங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்னா. நீங்கள் அத்தையா, அவங்களோட அத்தையா? நீங்கள் இப்போ ஷோ பார்த்தீங்களா, என்ன நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க குழந்தை என்ன மாதிரி கமெண்ட்ஸ்? அவள் வந்து சின்ன பிள்ளை தான் இல்லைங்களா, அவளுக்கு வந்து அவங்க அப்பா இறந்ததுலேருந்தே அவள் சுற்று வட்டாரத்தில் அவளை எப்படி பார்க்குறாங்கன்றத அவள் பார்க்குறான். எப்படின்னா அவளை எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி திட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப அவளுக்கு கோபம் வருது. அது அவளை எப்படி காட்டுறதுன்னு அவளுக்கு தெரியல. அதுக்கு ஒரு ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு அவளுக்கு. அது யாராவது சின்ன வார்த்தை சொன்னாலும் அவளால் தாங்க முடியாது. அதாவது பேசுகிறாங்க, மென்ஷன் பண்ணுறாங்க, நம்ம அதெல்லாம் இங்கே சொல்கிறதுக்கு இல்லை. அவள் அதே மைண்டில் இருக்கிறப்ப அவளுக்கு வந்து அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அதை வந்து டிவி சின்ன பிள்ளை இருக்க முடியும் அப்படி. அதாவது இப்ப ஒரு சின்ன விஷயம் ஒன்னும் இல்ல, அப்பா இல்ல இல்ல நீ வந்து இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு அவட்டே யாருன்னா பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமுக்கு அவளுக்கு அதே அவ மாறுறா, அந்த அந்த கோவத்தை அவ வெளிப்படுத்துறா. அந்த அது ஸ்கூல்லயும் அப்படி வரும்பொழுது அவ அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டா. அவள் வந்து தப்பான ரியாக்ட் பண்ணல, அவளுக்கு மனசில் தோணுனதை அவள் சொல்லிட்டா. அவள் இந்த ஒரு விஷயம் ஸ்கூல் டீச்சர்ஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் ஸ்கூல் டீச்சர்ஸ்ன்னு இல்லை, ஒட்டு மொத்தமாக சமுதாயத்துலேயே அந்த குழந்தைங்களோட அந்த ஆக்டிவிட்டி மாறுறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா அவளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றதை வச்சு தான். அவளை வந்து அந்த ஒரு சின்ன விஷயம், அப்பா இல்லைனா நீ இப்படி தான் இருக்கணும், அது இப்படி தான் பண்ணணும்னும் போது அவளுக்கு ஏன் நம்ம அப்படி பண்ணணும், ஒரு பெண் குழந்தை நீ இப்போ அது மாதிரி சொல்கிறாங்க சார். அவள் வந்து அதெல்லாம் வெளிப்படையாக யார் என்ன எதுலாம் அவளால் சொல்ல முடியாது. அவ சின்ன ஸ்கூல் டீச்சர்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிட்டான், டீச்சருங்க எங்களை அப்படி பேசாதீங்கன்றா. நீங்கள் நினைக்கிறீங்க எல்லா டீச்சர்ஸும் கிடையாது, குறிப்பிட்ட டீச்சர்ஸே பேப்பரெல்லாம் மூஞ்சில கிழிச்செல்லாம் அடிச்சிருக்காங்க. நான் எங்கள் ஸ்கூல்லேயே நடந்திருக்கேன். ஆ இருக்குது. அவள் வந்து அதெல்லாம் வெளிப்படுத்தலை, அவள் பொதுவாக சொன்ன ஒரு சின்ன வார்த்தை தான் அது. அவள் என்ன ஒரு குழந்தை, அவளுக்கு வந்து சமுதாயம் அது இது அதெல்லாம் அவளுக்கு பிரித்து பேச பார்க்க தெரியாது, புரியுதுங்களா? அதனால அவள் ஏதோ பேசிட்டா. இதை வந்து ஒரு பெருசாக்கி அந்த பிள்ளையோட ஃபியூச்சர் வரைக்கும் கொண்டு போகிறது ஒரு தப்புன்னு நான் நினைக்கிறேன். நிறைய கமெண்ட்ஸ், அதுவே மோசமான கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கறதால அவள் எதுவும் இது பண்ணிட போகிறது இல்லை. அவன் நல்ல பிள்ளை தான், கமெண்ட்ஸ் வந்து அவளை பாதிக்காது. ஆனால் வந்து கொடுக்கறத நிறுத்திக்கோங்க, அவ்வளோதான் போதும். நம்ம பிள்ளையாக இருந்தால் நம்ம என்ன சார் செய்வோம், ரெண்டு திட்டு திட்டுவோம், அதோட விட்டுருவோம். அதுதான் நல்லவங்களுக்கு அழகு. அவள் வந்து இந்த பிள்ளைய முதல்ல அப்படிப்பட்டவளே கிடையாது. என்ன எங்க அண்ணன் பொண்ணுதான் கீர்த்தியை பத்தி நீங்க சொல்லுங்க. கீர்த்தியை பத்தி தான் இப்ப நான் சொல்றேன். அந்த பிள்ளை வந்து நல்ல பிள்ளை, நாங்க இது வரைக்கும் நாங்க பாத்துட்டு தான் வரோம். அவளுக்கு கோபமான வார்த்தையை அவளை பேசும்பொழுது அவள் அதை மைண்ட்ல வாங்கி வாங்கி அதை எந்த இடத்துல அவளை வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. ஒரு மைக்க கொடுத்து ஒரு பிள்ளைய பேசினா அவள் மனசுக்குள்ள இருக்கிறது அவள் பேசினா, அவளுக்கு நடந்ததை தான் அவள் பேசுறான். இவளோட இடத்துல இருந்து தான் அவங்க பார்க்கணும். அவங்க வந்து இப்போ நல்லா வளர்றாங்க, நல்ல பணம் காசு அது இது அப்படி வளர்றப்ப அவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியறதில்லை.
உண்மைதான் இல்லைங்களா? இப்போ இவ கவர்மெண்ட்ல போய் படிக்கிறா, கஷ்டப்படுறா, பஸ்ல போகும்போது நாலு பாக்குறா, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பண்றது நாலு பாக்குறா. எல்லா டீச்சர்ஸையும் நான் சொல்ல, திருப்பி அப்புறம் டீச்சர்ஸ்னு எடுத்து என்ன ஆரம்பிச்சிடாதீங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் மனசுல பட்டது வந்து தப்பா, அது அதை நீங்க நல்லாவே பாருங்க. அந்த டிவியை ஆஷா பேசாதீங்க. என் கேங்குன்றது எப்படி வருந்தீங்களா? நம்ம குழந்தையா இருக்கோம்னா நம்ம கேங்க் ஒன்று வச்சுக்குவோம். சின்ன பிள்ளைங்களே அதே ஒரு ஒரு ஐஸ்கிரீம் வாங்க போனாலும் என் ஃப்ரெண்ட் வாங்க மாட்டான், நல்லா இல்லை என் ஃப்ரெண்ட் வாங்க, அந்த மாதிரி ஒரு வார்த்தையா மென்ஷன் பண்ணிக்கல யாரும். இல்லை அவதான், ஆனால் இவங்க தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணாங்களோ தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்களுமே அவங்க வீட்டில் அப்படி ஒரு பசங்க இருக்கும் இல்லைங்களா, எல்லார் வீட்லையும் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை ஏதோ பேசுதுன்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா, தப்பானா அம்மா தப்பமா அப்படி பேசாதடா, அதோட நிறுத்திட்டா அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது. ஓகே ஓகே, தேங்க்ஸ். உங்கள் அம்மா பேசுவாங்களா? வாங்க நீங்கள் உள்ள, வணக்கம்மா. நீங்களாம் நினச்சி பார்த்துருங்களா நீங்கள் போய் பேச முடியும் இல்லை இப்படி போலா போல்டாக பேசுது அந்த நம்ம பொண்ணு அப்படின்னு? இல்லை அவன் நேச்சுரலாக கொஞ்சம் போல்டாக தான் பேசுவான். ஆனால் ஆசைப்பட்டுட்டு தான் இருந்தேன் ரொம்ப நாளாக டிவியில் பேசணும் வைக்கணுன்ட்டு. ஆனால் விருப்பப்பட்டு சரி நானும் அனுப்பிச்சி விட்டேன், போயிட்டு வான்ட்டு. ஆனால் இருந்தாலும் இப்போ நடுவில் இந்த மாதிரி பேச்செல்லாம் கொஞ்சம் நடுவில் யூடியூப்ல எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஹார்ஷாக கீர்த்தி வந்து ஹார்ஷாக பேசுன்னு சொல்லி உங்களுக்கு இப்படி பேசக்கூடாது, மிஸ்ஸே இப்படி பேசக்கூடாது, வைக்கக்கூடாது அது மாதிரி. ஆனால் அப்படி ஒன்று அப்படி பேசணும் நினைக்கிறீங்களா நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா ஷோ? நானா இவளுக்கு ரெக்கார்டுனா தனிப்பட முறையில் நான் எழுத மாட்டே சொல்லணும், கூட கூட சேர்த்து எழுத மாட்டே சொல்லுது, அது தப்பு தானே, நானே ஒத்துக்கிறேன் தப்புன்ட்டு. என்ன சொந்தக்காரங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு? ஏதாவது வர்த்தம் இருந்துச்சா சொந்தக்காரங்களோ இல்லை மற்றவங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம்? இல்லைல்ல சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பெத்தாங்க வளர்ப்பு சரியா இருந்தால் பேச்சு சரியா வரும் தான் சொல்லியிருந்தாங்க அதிகம். அதெல்லாம் படிச்சு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது நாலு பேர் நாலு விதமாக நாலு பேசுவாங்க, அது நானே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் எதுவுமே நான் கண்டுக்க கிடையாது. நல்லதும் பேசுவாங்க, நல்லது செஞ்சதுல கெட்டதும் பேசுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது. நம்ம சொசைட்டியோட பேசிட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க, நம்ம பாட்டு நம்ம பொழப்பு பார்த்துட்டு போயிட்டே வேண்டியது. மற்றபடி வேற ஒன்று நான் எதுவுமே இது பண்ணிக்க மாட்டேன், அது அவள் தனிப்பட்ட விஷயம் வந்துட்டு நான் எதுவுமே இது பண்ணுவேன். சில விஷயங்கள் அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு தப்பு, மற்றபடி எல்லா விஷயமும் நான் இது பண்ணிக்கிறேன். நீங்கள் எங்கே எத்தனை வீட்டில் எங்கே எவ்வளோ எத்தனை ஒரு வீட்டில் பார்க்குறீங்களா இல்லை நிறைய வீட்டில்? நான் அப்படி இல்லை, ஏஜென்ட் மூலியமாக முன்னால் மாறிக்கிட்டே இருப்பேன் நான் வீடு பார்த்தீங்கன்னா. அப்படி? ஆமாம், ஏஜென்ட் மூலியமாக. எவ்வளோ சம்பளம் அடையும் உங்களுக்கு? எனக்குலாம் 12,000-10,000 மாசத்துக்கு போதுமாது வீட்டு வாடகை. ஆ போதும், நார்மல் நமக்குள்ள அளவுக்கு மீறி செலவு இது பண்ணாம நம்ம கைக்குள்ள இது பண்ணோம்னா. நீ கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சேர்த்துருக்கேன். அவங்க படிச்சு தம்பி படிச்சது? தம்பி படித்தவங்க அவனை வந்து சிபிஎஸ்சியில் சேர்த்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு தனியாலாம். அப்போ கொஞ்சம் இதாக இருந்துச்சு, இது இருந்துச்சு. இப்போ சொந்த பந்தவங்களாம் கொஞ்சம் உதவுவாங்க. சரி, எங்கள் வீட்டு சைடு எங்கள் மாமனார் வீட்டு சைடுலாம் எல்லாம் உதவுவாங்க. சரி சரி, அதனால கொஞ்சம் அப்படியே புரிய ஆயிடுச்சு. நான் வந்து அந்த ஷோவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க டீச்சர்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு சொல்லி இறக்கமா அவங்களுக்கு இதாக சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி அவ்வளோ உடனே வேகமாக வந்து இல்லை இங்கிலீஷ்லாம் பேசுவோம்னு சொன்னீங்க, எப்படி சொன்னீங்க அது? நான் இங்கிலீஷில் சூப்பராக பேசுவேன் நான் சின்ன வயசுலேருந்து. அப்படியா? எல்லாருமே அவங்க எப்படி டக்குன்னு கெஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க இங்கிலீஷில் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அந்த மட்டும் திரும்ப திரும்ப சொன்னீங்க, ஹார்ஷாக பேசாதீங்க, பணிவாக சொல்லல, இயல்பாக ரெஸ்பெக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க டீச்சர்ஸு. ஏன் அப்படி சொல்கிறீங்க, எது எதுலேருந்து அதை சொல்கிறீங்க? இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்ஷா பேசினா பிடிக்காது, என்கிட்ட சாஃப்டாக பேசினா தான் பிடிக்கும். உங்கள் பர்சனல் கேரக்டர் அப்படி அப்படி சொன்னால் நீங்கள் செஞ்சிருவீங்க. ஆர்ஷா பேசினாலும் கண்டிச்சு கண்டிப்பாக சொன்னாங்க பிடிக்காது, செய்ய மாட்டேன் பிடிக்காது. அதை தான் திருப்பி சொன்னீங்களா ரெண்டு மணி நேரத்தில் ஷோவில்? அதான் சொன்னீங்க. அதுதான் இல்லை, நார்மலாக ரொம்ப ரூலாக பேசுங்க, இதை செய்யின்னு அதட்டு நம்மளா செய்ய மாட்டான், இது செய்யுமான்னு பணிவாக போனால் செய்வாள். அந்த இது அப்படியே அங்கேயும் வந்துச்சு அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா. அதுதான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களே நிறைய பேர்.